சார், நம்மளது ஈஸ்ட் ஃபேசிங் லேண்டு. லென்த் வைஸ் பார்த்தீங்கன்னா 70 feet லென்த் சார், 60 feet பிரெத் மேடம். டோட்டலாக 60 × 70 4200 ஸ்கொயர் ஃபீட் வருது மேடம். சரி, டோட்டல் ஏரியா நமக்கு 1 MK கிரவுண்ட் வந்துடும் சார். பட் பவுண்டரி ஹாஸ் நாட் பீன் ஃபிக்ஸ்ட் இட். ஐயோ, அதெல்லாம் சர்வேர் வச்சு பக்காவாக வளர்ந்துக்கலாம் மேடம். நாளை பின்ன எந்த வில்லங்கும் வந்துடக்கூடாதுல்ல. கிரவுண்ட் வாட்டர் லெவல் எப்படி இருக்கும்? வாட்டர் லெவல் வில் பி 20-25 feet கிடச்சு மேடம். மழை காலத்தில் கிணத்துல கையை விட்டு தண்ணி முடிக்கலாம்னா பார்த்துங்களேன். எல்லாம் சரி, லேண்ட் டாக்குமெண்ட்ஸ் எங்க கதிரேசன்? சாரி சார், எல்லாம் ரெடியா இருக்கு சார். சார், டாக்குமெண்ட் காப்பி பாருங்க மேடம். பேரண்ட் டாக்குமெண்ட்ஸ் எங்க? இதோ சார். ஈசி எல்லாம் அப்டேட்டா வாங்கிருக்கியா? எல்லாம் ப்ராப்பரா இருக்கு சார். பட்டா ரசீது? பட்டா ரசீது தீர்வு எல்லாம் சரியா கட்டிருக்க. டாக்ஸ் ரசீது வேணுமே சார். ரொம்ப ஸ்ட்ரிக்ட். எவ்வளோலாம் கரையம் பண்ணலான்னு? என்ன, 13 லட்சத்துக்கு வாங்கினேன். 8% ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜு. வாங்கின வழிக்கு வந்தாலே போறண்டா சார். இது லீகல் ஒப்பீனியன். இடத்தோட லே அவுட். ஆமாம், என் லேண்டோட ஜாதகம் தெரியுமாடா உனக்கு? என்னண்ணே, அந்த இடத்துக்கு 3 1 தானே. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பேசிக்கலாண்ணே. என்ன சார், இடம் பிடிச்சி? எனக்கு பிடிக்கிறது என்ன, எங்கள் எஜமானி அம்மாவுக்கு பிடிச்சிருக்கு. ஓ, அம்மா தான் எல்லாமே. ஒரு 25-26 லட்சத்துக்குள்ளே முடிக்க பாரியா? ஐயோ, இதுவே காலனா அரைனான்னு சேர்த்து வச்ச பணத்தில் தான்யா வாங்கணும். மீதிக்கு லோன் தான்யா போடணும். என்னால் முடிஞ்சது ஏதோ புரோக்கர் கமிஷன் வேணால் விட்டு கொடுத்துடலாம் சார். வேற என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. கொஞ்சம் நினைச்சா முடிக்கலாம் ஐயா. எனக்கும் ஆசை தான் சார், முடிச்சு ஒன்றும் இல்லை. நீங்களே 2 மாசம் கழிச்சு கையை மாத்தி விடுறா கதிரேசான்னு சொல்லுங்க. ஒன்னுக்கு 3 மடங்கு நானே வித்து வித்துட்டு போறேன். விற்கிறதுக்கு ஐயா வாங்குறோம். என் காலத்துல தான் இல்லை. அதுக்கு என்ன சார் பண்றது? மனுஷன் பட்டு பெத்து போட்டுன்னு போயினே இருக்கிறான். விலைவாசி பாட்டுல ஏறினே இருக்குது. இதுக்கெல்லாம் யார குறை சொல்றது சொல்லுங்க. நீ நினைச்சா முடிக்கலாம் ஐயா. என்னால முடிஞ்சதை நான் செய்யறேன் சார். ஓனர்கிட்ட ஒரு வார்த்தை கலந்துட்டு உங்ககிட்ட பேசுறேன் சார். ஓகே மேடம். கதிரேசன், ஓகே சார், மனசு வச்சா முடிக்கலாம். கண்டிப்பா நல்ல பதில சொல்லுங்க. ஓகே, ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்றேன் சார். இடம் நல்ல இடம், 5-10 கூட போனாலும் விட்டுறாதீங்க. போட்ட காசு வீணாகாது, அவ்வளவுதான் சொல்றேன். நல்ல பதிலா சொல்லியா. ஓகே, பார்த்து போயிட்டு வாங்க சார். இதுல யாரு வாங்க போறா? நான் தான். யாரு விக்கிறது? சார் தான். சார், பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வச்சிருக்கீங்களா? இருக்கு. ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் எல்லாம் இருக்கு. கரண்ட்ல டாக்ஸ் இருக்கணும். அப்புறம் ஈசி, முனிசிபாலிட்டி அப்ரூவ்டு. சரி, இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, எதுவுமே இல்லைன்னு அப்புறம் அந்த இரு இரு சார், ₹1000 கொடுத்து விடுங்க. கொடுத்து விடுமா? சும்மா ஊருக்குலாம் போறது நமக்கு போடணும். புரியுது சார். ஆனா வந்து இந்த மாதிரி ஆபீசர் கிடையாது. இப்பெல்லாம் ஏக போட்ட குடைச்சல். கொடைவர் கொடைவர். இந்த குடி. ஐயா வைக்கலாம் வையா. கொஞ்சம் குடும்பத்தை பார்த்தா ரொம்ப அப்ராணியா இருக்காங்களே, கொஞ்சம் குறைச்சு போட்டிருக்கலாமோ? அண்ணா, அறுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா கருவோடு அறுத்துடணும். சும்மா கை தண்ணியா கால் தண்ணியான்ட்டு அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுண்ணி. இப்படிலாம் ஒண்ணும் இல்லைண்ணா, இதுக்கே திக்கிட்டா அப்புறம் எப்படின்னு 1 லட்சம் கோடி 1.5 லட்சம் கோடிலாம் பாக்குறது. ஏதாவது பெருசா பண்ணுண்ணா, போற போக்க பார்த்தா வெள்ள சொக்கா போட்டு என்ன ஜெயில உட்கார வைக்காம விடமாட்ட போல இருக்குதாடா நீ. என்ன உலகத்துல ஜெயிலுன்னு ஒண்ணு இருந்தா பெயிலுன்னு ஒண்ணு உண்டுண்ண. பாசிட்டிவா திங்க் பண்ணுண்ண. பேசிக்கிட்டே வந்தோம், வீடு வந்தே தெரியல இல்லனா. அப்போ நான் கிளம்பட்டுமாண்ண? சரி கதிரு, பாக்கலாம். ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் கூட நல்லபடியா முடிஞ்சது இல்லனா. அப்பாடா, தேங்க்ஸ் கதிரு. பரவாயில்லண்ணா. சரி, நான் கிளம்புறேண்ணா.